தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பிரதமராகும் வாய்ப்பை திமுக தடுத்ததாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் இதனை காங்கிரஸ் திமுக திட்டவட்டமாக மறுத்துள்ளன. தமிழகத்திலிருந்து இரண்டு பேர் பிரதமராகும் வாய்ப்பு பறிபோனதாகவும் இதற்கு திமுக தான் காரணம் எனவும் தமிழகம் வந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். தமிழர் ஒருவர் பிரதமராக பாடுபடுவோம் எனவும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசினார். ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமது குற்றச்சாட்டை வெளிப்படையாக தெரிவித்திருக்கலாம் என்றும் அதில் உண்மை இல்லை எனவும் காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் கூறுகின்றனர். முதலில் சொன்னது தப்பு. தலைவர் காமராஜரை யாரும் தடுக்கல, தடுக்கவும் முடியாது. அவரே வேண்டாம் என்று சொன்னதால் தான் சாஸ்திரி பிரதமராக அவர்தான் பிரேரிக்கிறார். அதனால் அது உண்மை அல்ல. இரண்டாவது வாய்ப்பு மூப்படார் ஒருவருக்கு இருந்தது. அதை தடுத்தது எப்படி என்பதை இவர் சொல்லுகிறவர் வெளிப்படையா சொல்லும்ல, ஏன் சொல்லலை என்பதுதான் என்னுடைய வருத்தம். இவர்கள் தமிழ் என்று பேசுவது தமிழர்களை ஏமாற்றுவதற்காக பேசுகிறார்கள். ஹிந்தி தான் இந்த நாட்டின் மொழி என்று சொன்னவர் இதே அமித்ஷா தான். எனவே அவர் தமிழ் என்று பேசுவதும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்களை பற்றி நன்றாக தெரியும். மோடி வரக்கூடாது என்பதுதான் தமிழர்களின் எண்ணம். எனவே ஒருவேளை மோடி தமிழ்நாட்டிலே போட்டியிட்டால் மோடி பிரதமராக மாட்டார் என்பது உறுதி. ஆனால் ஜி கே மூப்பனார் பிரதமராவதை திமுக தடுத்ததாக குறிப்பிட்ட மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அமித்ஷா கூறியது உண்மை என்றும் தெரிவித்தார். ஜி கே மூப்பனார் அவர்களை பிரதமராக தடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்று அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர் இன்று சென்னையில் கூறியிருப்பது 100%க்கு 100 உண்மை. அன்றைய நிருபர் கூட்டத்தில் அன்று நடந்த கூட்டத்தில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த பிறகு ஜி கே மூப்பனாரிடம் நானே கேட்டேன், என்னுடன் அருகே இருந்த தமிழ் பத்திரிகையாளர்களான அருணாச்சலம் வைத்தியநாதன் என்பவரும் மற்றும் பலரும் இருந்தார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 விழாவை கொண்டாடும் வேளையில் அவரது பெயருக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கில் இதுபோன்ற தகவல்களை பரப்புவதாக மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் தெரிவிக்கிறார். ஜனதாதள் வந்து மூப்பனாரனுடைய தமிழ் மாநில காங்கிரஸை விட அதிகமான இடங்கள் பெற்றதாக இருந்தது. அதனால கலைஞர் வந்து தமிழர் ஒருவர் பிரதமராவதை தடுத்தார் அப்படின்னு சொல்வது கலைஞர் 100 போது கலைஞருடைய புகழை அதிகமான மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவதூறு செய்வதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழர் ஒருவரை பிரதமராக்குவோம் என்று கூறிய கருத்தை வரவேற்பதாக திருச்சி வேலுச்சாமி கூறியுள்ளார். அப்படியெனில் பிரதமர் மோடியை அவர்கள் பின்னுக்கு தள்ளுகிறார்களா என்ற கேள்வியையும் முன்வைத்தார். அமித்ஷாவின் தமிழக பயணம் அரசியல் களத்தில் பேசுபொருளாகி உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் கிருஷ்ணா, தினேஷ், முரளியுடன் செய்தியாளர்கள் சந்தானம், சுரேஷ்குமார் மற்றும் சுகன்யா.